ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மலேசியால நடந்த ஒரு டாப் கொலை சம்பவத்தை பத்தி. சம்பவம் நடக்கிறப்போ இப்படிலாம் கூட நடக்குமானு பல பேர் யோசிச்சாங்க. என்னோட ஒப்பீனியன்ல மலேசியா மக்கள் மத்தியில ரொம்ப அதிகமா பேசப்பட்ட சம்பவத்துல இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேஸ். நான் இப்ப பேச போறது கேனி ஓங்கோட கொடூரமான கொலை சம்பவத்தை பத்தி. இந்த கேஸ் சால்வ் பண்ணப்பட்டாலும் இன்னைக்கும் இதுல சில மிஸ்டரிஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. சில கேள்விகளுக்கு இப்பயும் பதில் இல்ல. எனக்கு இந்த கேஸ்ல ரெண்டு டவுட் இருக்கு, அது என்னன்னு சொல்றதுக்கு முன்ன இந்த கேஸை பார்க்கலாம். அமெரிக்கால வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சிண்டியன் பெண் தான் கேனி ஓங். அப்பா உடம்பு முடியாம இருக்காருன்ட்டு லீவ் எடுத்துக்கிட்டு மலேசியாவுக்கு வராங்க. அமெரிக்காவுக்கு கிளம்புறதுக்கு ஒரு நாளுக்கு முன்ன தான் கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க. கொலையாளி கிட்ட இருந்து தப்பிக்க பல சந்தர்ப்பம் கிடைச்சோ, இவங்க தப்பிக்கவே ட்ரை பண்ணல. ஏன் அப்படி? வாங்க கேஸோட ஃபுல் க்ரோனாலஜியை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்ன, இதுதான் முதல் முறை அந்த சேனல்ல உள்ள வீடியோ பாக்குறீங்கன்னா என் பேரு புரோ. இதுக்கு முன்ன சொல்லப்படாத பல தகவல்களையும் ரகசியங்களையும் உங்க கூட இந்த சேனல் மூலமா நான் ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. பொதுவா அழகான தோற்றத்தில் தான் இருப்பாங்க. கேனியும் அப்படிதான். 2003 கேனியோட அப்பாவுக்கு திடீர்னு உடல் நல சரியில்லாம போகுது. இவர் கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கேனியும் உடனடியா லீவ் எடுத்துட்டு மலேசியாவுக்கு வராங்க. சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் கேனியோட அப்பா அந்த நோயில இருந்து குணமாவாரு. இதை தொடர்ந்து கேனியும் மீண்டும் அமெரிக்காவுக்கு போலன்னு முடிவு எடுக்கிறாங்க. 13 June 2003, அதாவது கேனி அமெரிக்கா கிளம்புறதுக்கு ஒரு நாளுக்கு முன்ன பங்சா ஷாப்பிங் சென்டர்ல ஃபேர்வெல் டின்னர் சாப்பிட வராங்க. இந்த டின்னர்ல யாரெல்லாம் கலந்துகிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேனியோட அம்மா பர்லி, அக்கா எல்சி ஓங் மற்றும் சில ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். டின்னர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேனி, பர்லி மற்றும் எல்சி மூணு பேரும் பேஸ்மெண்ட் பார்க்கிங்ல இருக்கிற அவங்க காருக்கு போறாங்க. பார்க்கிங் டிக்கெட் பே பண்ற மிஷின் கிட்ட வந்தோடனே கார் பார்க்கிங் டிக்கெட்டை கார்லயே மறந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி பர்லி மற்றும் எல்சிய அங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு கேனி டிக்கெட் எடுக்க காருக்கு போறாங்க. பர்லிக்கும் எல்சிக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இதுதான் இவங்க கேனிய கடைசியா பாக்குற ஒரு தருணம்னு. 20 நிமிஷமா வெயிட் பண்ணி பார்த்த பர்லி மற்றும் எல்சி கார் பார்க்கிங்க்கு போறாங்க. ஆனா அங்க கேனியும் இல்ல, அவங்க வந்த பர்பிள் கலர் புரோத்தோத்தியாக வகை காரும் இல்ல. என்ன தெரியுது, இந்த கார் 12 மணி ராத்திரி ஒரு ஹைவே ஓரமா பார்க் பண்ணிருக்கிறத பைக்ல பெட்ரோல் பண்ற போலீஸ் அதிகாரி லென்ஸ் கார்பரல் எஸ் ரவிச்சந்திரன் பாக்குறாரு. போலீஸ் அதிகாரி ரவிச்சந்திரன் இந்த கார் கிட்ட போயிட்டு செக் பண்றப்போ இந்த காருக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்க. டிரைவர் சீட்ல அஹமத் நஜிப்னு ஒருத்தன், அவன் பக்கத்து சீட்ல கடத்தப்பட்ட கேனியும் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. சந்தேகத்துல ரவிச்சந்திரன் இவங்க ரெண்டு பேரோட ஐசிய வாங்கி செக் பண்றாரு. ரவிச்சந்திரன், நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அம்மா நஜீப், நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, அதை பேசி தீர்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்றான். இந்த டைம்ல அமைதியா இருந்த கேனி கையை அசைச்சு ரவிச்சந்திரன் கிட்ட சிக்னல் பண்ணி உதவி கேக்குறாங்க. ரவிச்சந்திரனும் உடனடியா அம்மா நஜீப்பா இந்த கார்ல இருந்து இறங்க சொல்றாரு. ஆனா அவன் இறங்காம காரை வேகமா அழுத்தி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ரவிச்சந்திரனும் துப்பாக்கி எடுத்து இந்த காரோட டயரை ஷூட் பண்ணி பங்கச்சர் ஆக்குறாரு. ஆனா அம்மா நஜீப் எப்படியோ இந்த பிஞ்சு போன டயரோட காடியை வேகமா ஒட்டி தப்பிக்கிறான். அம்மா நஜீப்போட ஐசி லேன்ஸ் கார்பரல் ரவிச்சந்திரன் கிட்ட இப்ப இருக்கு. அது அவர்கிட்ட இருந்து திரும்ப வாங்காம தப்பிச்சுட்டான். பட் அப்கோர்ஸ் பங்கச்சர் ஆன கார் ரொம்ப தூரம் போக முடியாது. சோ ஒரு பில்டிங் கிட்ட இந்த காரை அம்மா நஜீப் நிப்பாட்டுறான், சுங்காய்வேல இருக்கிற பாலி பில்டிங் கிட்ட. இந்த இடத்துல அமினா என்கிறவங்க அவங்க ஃபேமிலியோட கார்ல யாருக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமினா கிட்ட அம்மா நஜீப் கார் டயர் சேஞ்ச் பண்ண உதவி கேட்கறான். அமினாவும் அவங்க கார்ல இருந்து ஜாக் எடுத்து குடுக்கறாங்க. அப்போ பங்கச்சர் ஆன காருக்குள்ள கேனி இருக்கிறத பாக்குறாங்க. கேனி அமினா கிட்ட சிக்னல் பண்ணி ஹெல்ப் கேட்கறாங்க. அதனால அமினாவும் கேனி அவங்களோட காருக்கு அது திறக்க போறாங்க. ஆனா உஷாரான அம்மா நஜீப் சீக்கிரமா அந்த இடத்த விட்டு காரை ஓட்டி வெளியாகிறான்.
என்னமோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அமினா கேனியோட கார் நம்பர் குறிச்சு வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்றாங்க. அம்மா நஜீப் இந்த காரை ஒரு இருட்டான கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பார்க் பண்றான். அடுத்த சில மணி நேரங்கள்ல அம்மா நஜீப் கேனி அவங்க கொடூரமா கற்பழிச்சு கத்தியால வெறித்தனமா பல முறை குத்துறான். அம்மா நஜீப் ஒரு ஏரோப்ளேன் வாஷ் பண்றவனா வேலை செய்யறான். ஏரோப்ளேன் வாஷ் பண்ண யூஸ் பண்ற துணியாலே கேனி அவங்களோட கழுத்தை நெரிச்சே சாவடிக்கிறான். இது எல்லாமே இந்த காருக்குள்ளேயே நடக்குது. இந்த கொலையை மறைக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால இருந்த ரெண்டு டயருக்குள்ள கேனி அவங்களோட சடலத்தை வச்சு அது மேல சிமெண்ட ஊத்துறான். அதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கேனியோட சடலத்தை எரிச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு போறான். சில நாள் கழிச்சு மலேசியா தலைநகரமான குவாலலம்பூர்ல ஒரு ஹைவே ஓரமா இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால இருந்து ஒரு எரிக்கப்பட்ட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சடலம் ஒரு குழிக்குள்ள கடந்திருக்கு. இந்த சடலத்தை குவாலலம்பூர் ஜிஹெச்க்கு அனுப்புறாங்க. நோரின் நத்தாஷா கேனியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், இவங்களும் கேனியோட ஃபேமிலி டின்னருக்கு வந்திருந்தாங்க. இவங்க தான் மோர்ச்சுரியில இந்த சடலம் கேனிக்கு சொந்தமானதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்றாங்க. இதை தொடர்ந்து அம்மா நஜீப் கைது செய்யப்படுறான். இவனை பத்தி என்ன தெரிய வந்திருக்குன்னா, இவனுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்கு. இவன் இருக்கிற ஏரியா மக்கள் கிட்ட விசாரிக்கிறப்போ இவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நஜீப் ஒரு அமைதியானவன், யாரு உம்புக்கும் போக மாட்டான், அவன் உண்டு அவன் ஃபேமிலி உண்டுன்னு இருப்பானா. போலீஸ் விசாரணையில அம்மா நஜீப் என்ன சொல்லிருக்கானா, அந்த ஷாப்பிங் மாலுக்கு வேற ஒரு பெண்ணை கடத்த வந்தானா, ஆனா தவறுதல கேனி அவங்க கடத்திட்டானா. அவன் கடத்த வந்த பெண் கேனி மாதிரியே இருப்பாளா. ஆரம்பத்துல இந்த கொலையை பண்ணதா ஒத்துக்கிட்ட அம்மா நஜீப் கோர்ட்ல போலீஸ் அவனை அடிச்சு மிரட்டி ஒத்துக்க வச்சுட்டாங்கன்னு மாத்தி சொல்றான். ஆனா அவன் உடம்புல அடி வாங்கின மாதிரி எந்த காயமும் இல்ல. சைக்கட்ரிஸ்ட் கூட அம்மா நஜீப்ப சோதனை பண்ணி பார்த்தாங்க. அவங்களும் அம்மா நஜீப்க்கு எந்த ஒரு மென்டல் இஷ்யூஸும் இல்ல, ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. மேலும் போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட்ல கேனியோட சடலத்துல அம்மா நஜீப்போட டிஎன்ஏ இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இவன் தான் பண்ணிருக்கான்னு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நிரூபிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா அம்மா நஜீப் செஞ்சது ஒன்னு இல்ல, ஆனா மூணு குற்றங்கள். முதல் குற்றம் கேனிய கடத்தினது, ரெண்டாவது ரேப் பண்ணது, மூணாவது கொலை பண்ணது. கடத்தி ரேப் பண்ணதுக்கு அம்மா நஜீப்க்கு 10 பெரம்படி மற்றும் 20 ஆண்டு ஜெயில் தண்டனை வழங்கப்பட்டது. கொலை பண்ண குற்றத்துக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. 2016, அதாவது இந்த சம்பவம் நடந்து 13 வருஷம் கழிச்சு அம்மா நஜீப்ப தூக்குல போடுறாங்க. மரண தண்டனை ஒரு பெரிய ப்ராசஸ். கோர்ட் தான் இந்த தண்டனை நடத்தப்பட வேண்டிய தேதியை கூட முடிவு பண்ணும். மரண தண்டனையை பத்தி நான் ஏற்கனவே ஒரு பதிவுல பேசியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நம்மளுக்கு பொதுவா தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் அதுல நான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு அதை போயிட்டு பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வீடியோ லிங்க் ஷேர் பண்றேன். சரி, பதிவு ஆரம்பத்துல இந்த கேஸ்ல எனக்கு ரெண்டு டவுட் இருக்குன்னு சொன்னேன். முதல் டவுட் என்னன்னா, கேனிக்கு டைக்வாண்டோ பிளாக் பெல்ட் இருக்கு. சோ அவங்களுக்கு அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்க தெரியும், பட் ஏன் பண்ணல? அது மட்டும் இல்லாம ஈஸியா கடத்தப்பட்டிருக்காங்க, தப்பிக்க ஹேண்ட் சிக்னல் பண்ணி ரெண்டு முறை உதவி கட்டிருக்காங்க, ஆனா காரை விட்டு இறங்கி ஓட ட்ரை பண்ணல. ரெண்டாவது டவுட் என்னன்னா, கடத்தினவன் காரை ஷாப்பிங் சென்டர் பேஸ்மெண்ட்ல உள்ள ஆட்டோ கேட் மேல மோதி உடைச்சுதான் அந்த காரை வெளியே எடுத்திருக்கான், ஆனா ஏன் செக்யூரிட்டி அறவே நோட்டீஸ் பண்ணல? உங்களுக்கு இந்த கேஸ்ல வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா கமெண்ட் பண்ணுங்க. கொலையாளி கண்டுபிடிக்கப்பட்டாலும் இன்னைக்கும் இந்த கேஸ் ஒரு மிஸ்டரியா தான் இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மிஸ்டர் பூரோ சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவுக்கு நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். உங்க உடம்பு நல்லா பாத்துங்க. டேக் கேர், பை.